சிரித்தால் மட்டும் போதுமா? பெப்பர் டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நாம் தினம் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம். சில காரியங்களை செய்யணும்னு நினச்சிருப்போம், செய்ய முடியாமல் விட்டுடும். அல்லது நாம் ஒன்று செய்யணும்னு நினச்சிருப்போம், அதுக்கு மாறுதலாக நடக்கும். இப்போது எதை செய்தாலும் சரி, அதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். செய்கிற காரியங்களில் தெளிவு இருந்தால்தான் நாம் அடுத்தடுத்த காரியங்களை செய்யலாம். நாம் தெளிவாக ஒரு காரியத்தை செய்தால்தான் நம்முடைய நண்பர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்மை நம்புவார்கள். திருவள்ளுவர் அதுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறார், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? எண்ணி துணிக கர்மம், எதை செய்தாலும் ஆராய்ந்து பார்த்து செய். ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த பிறகு அதை நான் ஆராய்வேன் என்று சொல்லுவதற்கே அது தவறு. ஆராய்ந்த பிறகுதான் செயலை தொடங்க வேண்டும். ஒரு கதை இருக்குங்க, ஒருத்தன் இந்த புராணங்களை எல்லாம் படிக்கிறான், பெரிய பெரிய வரம்லாம் வாங்கினான். கடவுள் வந்து வரம் கொடுத்தார் கொண்டார். சரி, கடவுள்கிட்ட வரம் வாங்கணும்னா என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். எப்படி தவம் பண்ணுறது? பகீரதன் தவம் பண்ணான், ஒத்த கால்லையே நின்றுக்கிட்டு 1000 வருஷம் தவம் பண்ணான். வந்தார் சிவபெருமான், வந்தார் கொடுத்து படித்தான். அப்போ நம்மளும் அந்த மாதிரி தவம் பண்ணோம்னா வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒத்த காலில் நின்றுக்கிட்டு தவம் பண்ணுறான். இப்போது அந்த பக்கமாக சிவபெருமான் போனவர் பார்த்துட்டார், ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி தபம் பண்ணிகிட்ருக்கான். நம்மளை தான் கூப்பிட்றான், போய் பார்ப்போம், அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்தார். என்னப்பா தபம் பண்ணுறியா, உனக்கு என்ன வேணும் என்னார். நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் அப்பா சிவபெருமான். சிவபெருமானா, என்னையா நான் படித்த புத்தகத்திலெல்லாம் 1000 வருஷம் தவம் பண்ணால் தான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நான் இப்போ தான் காலையில் ஆரம்பித்தேன், அரை மணி நேரத்துலேயே வந்துட்டீங்களே. அவன் போனப்பா, நீ என்னை கூப்பிட்டுட்டு தவம் பண்ண, போய் அவனுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு வந்துடுவோம், அவனை ஏன் கஷ்டப்படுத்துவானேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்னான், நான் என்ன வேணுங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை, 1000 வருஷம்தான் தவம் பண்ண போகிறோமே, இடையிலேயே என்ன வேணுங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன், நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, போயிட்டு அடுத்த ரவுண்டு வரும்போது வாயான்னா. சிவபெருமான் சொன்னார், அப்படிலாம் முடியாது, உனக்கு என்ன வேணும்னு இப்போ கேட்கணும். எனக்கு தெரியல, இன்னும் என்ன வேணும்னு கேட்க எனக்கு தெரியல. அப்போ ஒன்று செய், நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஒரு 3 தேங்காய் தரேன், இதை நீ வச்சுக்கோ. சரி, உனக்கு என்ன வேணுமோ அப்போ ஒரு தேங்காயை உருட்டு, தேங்காய் மறைஞ்சிரும், நீ கேட்டது கிடைக்கும், 3 சான்ஸ் உனக்கு. அப்படியா, தேவலாமே கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம், அந்தவர் சிவபெருமான் தானா, இந்த தேங்காய்க்கு சக்தி உண்டா, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். நேராக போனான், ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்தான், ஒரு தேங்காயை உருட்டினான், என்ன கேட்கலாம். அப்போது அவனுக்கு இன்னமும் என்ன கேட்குறதுன்னு ஒரு தெளிவு வரல. டக்குன்னு பார்த்தான், கண்ணாடியில் பார்த்தான், மூக்கு சப்பையாக இருந்துச்சு. இவ்வளவு சப்பை மூக்கை வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கு, இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நீட்டமாக்கிடலாம். தேங்காயை உருட்டினா மூக்கை நட்டால் நீட்டமாக ஆக்குன்னா, அது என்னாச்சு, நீட்டமாக போட்டு மூக்கு போனால் இந்த பக்கம் திருப்புனா இந்த சேவத்தில் இடிக்குது, அந்த பக்கம் திருப்புனா இந்த சேவத்தில் இடிக்குது. பார்த்தான், என்னடா இதை எடுத்துக்கிட்டு எப்படி பஸ்ஸில் போகிறது வர்றது, அவனும் மூக்கை எடு மூக்கை எடும்பானே, இவ்வளவு பெருசாக போயிட்டுதே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த தேங்காயை எடுத்து உருட்டி நல்லா சின்னதாக ஆக்குன்னா, அது செய்யணும் உள்ளதே விட்டு. அந்த இடம் பள்ளமாக இருக்குது,
மூக்கு இருந்த இடம் பள்ளமாக இருக்கு. இது என்னடா சனியை இதை எடுத்துக்கிட்டு எப்படி போகிறதுன்னுட்டு மூணாவது தேங்காயை உருட்டி முந்தி இருந்த மாதிரி கொண்டாந்து வையின்னா முந்தி இருந்த மாதிரி வந்துருச்சு. இது ஒரு கதை. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு தெரியுதா? மூணு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான், இவன் மூணு வாய்ப்பையும் பயன்படுத்திட்டான், ஆனால் முந்தி இருந்த மாதிரி தான் இருக்கான். ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. மூணு தேங்காய் வாங்கி என்ன பிரயோஜனம்? அதுதான் சொன்னான், தெளிவு இருந்தால், உனக்கு என்ன வேணுங்கிறதுல உனக்கு ஒரு தெளிவு இருந்தால் நீ அதை சரியாக செய்வாய். அவ்வாறு நீ செய்ய உனக்கு தெரியவில்லை, எண்ணி துணிக. நன்றாக எண்ணிய பிறகு அந்த காரியத்தை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொன்னான். நம்ம ஆட்கள் என்ன செய்கிறான், எப்போ பாருங்க, எதையோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னத்துக்கு பேசுகிறான், ஏன் பேசுகிறான்? நீ இப்போ உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறோம்னா என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நினச்சி பார்க்கணுமா இல்லையா? எங்கள் வீட்டிலங்க ராத்திரியில் 12 மணி 1 மணிக்கு வந்தால் கூட ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். இளைஞர்கள், நல்லா வாழ வேண்டிய பிள்ளைகள். நான் போகும்போது படுக்க போகும்போது பார்ப்பேன், 9 மணி 10 மணிக்கு பார்ப்பேன். 3 பேர் வந்து உட்காருவான், அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு கும்பிட்டு வந்து உட்காருவான், பேச ஆரம்பிப்பான், பேசிக்கிட்டே இருப்பானுங்க சார். ஒன்று சொல்லுவான், ஒன்று சொல்லுவான், ஒன்று சொல்லுவான். நான் பார்த்துட்டு போவேன், இடையில் எப்போது வந்து பார்த்தா அப்பவும் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பானு, விடிய விடிய பேசுவான். ஒரு நாள் நான் ராத்திரி 2 மணி இருக்கும், இவனும் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போமே அப்படின்னுட்டு வெளியில் வந்தேன்னா பார்க்குறேன், ஒருத்தன் சொல்கிறான், சார் டே முந்தா நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்ததுடா, சரியான பாம்புடா, இந்த இவ்வளோ நீட்டாக இருந்துச்சின்னு இவ்வளோ தூரம் கையை காமிச்சான். ரெண்டாவது பையன் சொன்னான், அது என்ன ஒரு பெரிய பாம்பா, அது முந்தா நாள் நான் தஞ்சாவூர் போயிருந்தேன்ல எங்கள் அத்தை வீட்டுக்கு, ஆமாம் அங்கே ஒரு பாம்பு வந்தது பாரு இவ்வளவு பெருசுன்னு ரெண்டு கையையும் நீட்டிவிட்டான். மூணாவது இருந்தவன் பார்த்தான், இந்த இவ்வளவு பெருசுன்னு நீட்டினால ரெண்டு கையையும், அவனை முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். மூணாவது பய ஏண்டா அடிக்கிறேன்னா, அவன் இவ்வளவு சொன்னான், நீ என்ன பண்ணணும், இந்த இவ்வளவு சொன்னீன்னா நான் இவ்வளவு சொல்லலாம், நீயே இவ்வளவு சொல்லிட்டியே, இப்போ நான் எவ்வளவுடா சொல்கிறதுன்னா. நான் நினச்சேன் இதைத்தான் பேசிகிட்டு இருக்கானுவோ, இந்த பேச்சை பேசிக்கிட்டு தான் இப்படி அவன் பாம்பு வந்ததும்மா, அது இவ்வளோ நீட்டாக இருந்துச்சுமா, அவன் அதை விட பெருசாக இருந்துச்சுமா, இதை விட பெருசாக இருந்துச்சுமா, வீண் பேச்சு பேசுவதில் எந்த. திருவள்ளுவர் சொன்னார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். பயனற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களை மனித இனத்தில் சேர்த்துக்காத, நெல்லோடு சேர்ந்து பதர் இருக்குல்ல அந்த மாதிரி அவன் பதர், உள்ளீடு இல்லாதவன், உள்ள அரிசி இல்லாத வெறும் உமி மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் பதர். அது மாதிரி இவன் ஒரு காரியத்துக்கும் ஆக மாட்டான், உதவ மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் நாம் எதை செய்தாலும் ஒரு தெளிந்த அறிவோடு எதை செய்ய வேண்டும் என்பதை நன்றாக பார்த்து செய்ய வேண்டும். ஒரு தடவை பாருங்கள், எஸ்ஜி கிட்டப்பா, யார் தெரியுமா எஸ்ஜி கிட்டப்பா? கேபி சுந்தராம்பாளுடைய கணவர். கேபி சுந்தராம்பாள் பெரிய பாடகர். எஸ்ஜி கிட்டப்பா அதை விட சிறந்த பாடகர். ரெண்டு பேருமே நல்ல பாடகர்கள். நாடகத்தில் நடிப்பாங்க ரெண்டு பேரும். நந்தனார் நாடகத்தில் ரெண்டு பேரும் நடித்தா இவங்களுக்கு அவங்களுக்கும் போட்டி நடக்கும். அந்த எஸ்ஜி கிட்டப்பா வந்து கேபி சுந்தராம்பாளுடைய கணவர். அவர் கல்யாணம் பண்ணிட்டவர். இந்த எஸ்ஜி கிட்டப்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸில் சாட்சி சொல்ல வர்றாருங்க. கேஸில் சாட்சி சொல்கிறதுக்கு வர்றார். இவருக்கு எதிர் வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா நார்டன் துரைன்னு பேர். நார்டன் துரை யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய வக்கீல். நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்தபோது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர் அவர், நார்டன். அவருக்கு எதிர்கட்சிக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறார் கிட்டப்பா. இப்போ இந்த கிட்டப்பாவை நார்த்தன் என்ன நினைக்கிறார், அவரை வந்து ஒரு சீப்பாக ஆக்கணும்னு பார்க்குறாரு.
சாதாரண மனுஷன் இவன் சாட்சியை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறார் நார்ட்டன். கேள்வி கேட்டார் கிட்டப்பாவை, உங்கள் பேர்? கிட்டப்பா. உங்கள் தொழில்? நாடகத்தில் நடிக்கிறது. நாடகத்தில் நடிக்கிறதுனா என்னையா, இந்த தெருவில் கூத்தாடுவனுங்களா தானே? இப்போ கிட்டப்பா புரிஞ்சுக்கிட்டார் இவர் எதுக்கு யோசனை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆமாங்க, அதுதான். இந்த தெருவில் கூத்தாடுறது ரொம்ப இழிவான வேலை இல்லை, கேவலம் இல்லை, அதை நீ செய்கிறிய, செய்யலாமா அப்படின்னாரு. என்னங்க பண்ணுறது, அதான் செய்யும்படியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா செஞ்ச வேலைக்கு நான் செஞ்சது தேவலாம்னு செஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் அப்பா இதை விட கேவலமான வேலை செஞ்சாரான்னார். ஆமாங்க. என்ன வேலை பார்த்தார்னார், அவர் வக்கீல் வேலை பார்த்தாருங்க. நார்ட்டனுக்கு வெக்கமாக போச்சு. இதை கேவலம்னு சொல்கிறேன், அதை விட கேவலையா நீ பார்க்குற வக்கீல் வேலை அப்படிங்கிற மாதிரி கிட்டப்பா சொன்னார். அப்போ தான் என்ன நினச்சார், இவன்கிட்ட போய் கேட்குறமே இவன் என்ன சொல்லுவான்னு தெரியாமல் அவர் கேட்டுட்டார். நம்ம பெரிய வக்கீல் நம்மகிட்ட மாட்டிட்டான்னு, ஆனால் இவர் தெளிவாக இருந்தார். என்ன பண்ண போகிறோங்கிறத தெளிவாக இருந்து அவர் சொன்னார். தெளிவு இருந்தால் வெற்றி பெறலாம், தெளிவு இல்லை என்றால் நமக்கு தோல்வி ஏற்படும் என்பதை காட்டக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும் போதுமா?